வேதனை தந்தார். என் கணவர் பேரில் ஒரு மருத்துவமனை, ட்ரக் பேங்க், டாக்டர் பாலி ஃபார்மா ஃபவுண்டேஷன் என்று நான் ஆரம்பித்த போது அவரே நேரடியாக இருந்து அதை ஆரம்பித்து வைத்தார். இன்னும் எவ்வளவோ அந்த ஃபவுண்டேஷனுக்கு அவர் உதவி செய்வதாக எனக்கு உறுதியளித்தார். இப்பொழுது 2 நாட்கள் முன்னாடி நமது பிரதமர் ராஜீவ்காந்தி இங்கே வந்திருக்கும் போது அவர்கள் இங்கே இருக்கும் இந்த விழாவெல்லாம் முடித்து கொண்டு சென்றபோது அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் காரில் ஏறுவதற்கு முன்னால் என்னிடம் சிரித்து கொண்டு பேசினார். எல்லோரும் அதை பார்த்தார்கள். கடைசியாக என்னுடன் தான் அவர்கள் சிரித்து கொண்டு பேசினார். என்ன பேசினார் என்று என்னை கேட்டார்கள். அவர்களை நான் எப்போதும் கேட்பது போல், அண்ணன் உங்களை நான் பார்க்க வேண்டுமே, என்னுடைய ஃபவுண்டேஷன் அதை பற்றி உங்களிடம் மறுபடியும் நான் கூற வேண்டுமே, எப்பொழுது எனக்கு டைம் கொடுப்பீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு உடனடியாக அவருடைய பிஎஸ்ஐ பார்த்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று சிரித்து கொண்டே அவர் கூறினார். அந்த சிரித்த முகம் இன்றும் என் முன்னிலையில் தெரிகிறது. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சாதாரணப்பட்ட மனிதனாக நான் மட்டுமில்லை, எங்கே பார்த்தாலும் மக்கள் நமது தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் அவரை நினைக்காமல் இருக்கவே முடியாது. அவர் நம்முடன் எப்பொழுதும் இருந்தது போல் இப்பொழுதும் அவர் ஒவ்வொருவருடைய மனதிலும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் இருப்பார் என்று கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. அது நிச்சயமான பேச்சு. எம்ஜிஆர் இன்றைக்கும் நம் எல்லோருக்கும் வழிகாட்டியாக, அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு அவர் என்ன தொண்டு செய்தாரோ, என்ன பணி செய்தாரோ, அது யாராலுமே மறக்க முடியாது. அடையாளம் காட்டிய ஒரு